हाय फ्रेंड्स नम चैनल ऑलरेडी करवेपिल्ले चटनी पात्रुकों इन्नी कंदु करवेपिल्ले तुवेल पाक्का परों इदुक वंदु और पेरिये कट्ट करवेपिल्ले वांगे वच्चिरुकों अदु एल्लात्तैयुम नल्ला वाश पण्णिट्टु तनिया इलैयेल्लाम एडुत्तु वच्चाच्चु இந்த கருவேப்பிலை வந்து வேப்பிலை ஃபேமிலியில் சேர்ந்தது. ஸோ வேப்பிலைக்கு என்னெல்லாம் மருத்துவ குணம் இருக்கும் அது இந்த கருவேப்பிலையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம் 3 கப் அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கோம். பூண்டு கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கணும். கருவேப்பிலை வந்து நிறைய எடுத்துருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரியே வெங்காயம் பூண்டு எடுத்துருக்கோம். உளுந்தம்பருப்பு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன். பெருங்காயம் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். கட்டி பெருங்காயத்தை வரமிளகாய் 1/2 கைப்பிடி அளவுக்கு கிட்டத்தட்ட எடுத்து வச்சுருக்கோம். அதாவது 12 வரமிளகாய். புளி வந்து 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோம். இப்போ ரெசிபிக்கு போகலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த வரமிளகாலேயே நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. கேன்சர் ப்ரிவென்ஷன், ஹார்ட்டுக்கு நல்லது. நம்ம நினைப்போம் வெறும் காரத்துக்காக தான் போடுறோம் அப்படின்ட்டு, அப்படி இல்லை, அதுலேயும் நிறையா மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. வரமிளகாய் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இது நல்லா வதங்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்தது புளியை சேர்த்துட்றோம். புளியை நல்லா இது மாதிரி பிச்சு போட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காய தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் எப்பொழுதுமே கட்டி பெருங்காயம் தான் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. பெருங்காயத்தை எப்படி நம்ம கட்டி பெருங்காயத்தை ஈஸியான வேயில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தது ஒரு ஷார்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் கருவேப்பிலைங்கிறனால நம்ம அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் செய்யலை அப்படின்னா, முதல்ல நம்ம கொஞ்சமாக பாதி அளவுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் லைட்டாக சுருங்கினதுக்கப்புறமா அடுத்த பேட்சை நம்ம போடலாம். இப்போ இது மாதிரி கிளறி விட்டுட்டு அடியிலேருந்து எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். இப்போ நெக்ஸ்ட் பஞ்ச் நம்ம போட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். கருவேப்பிலை துவையல் வந்து நம்ம எந்த டிஷ்க்கு வேணால் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கை கூட ஈவன் வச்சு சாப்பிட்லாம். சாதம் இருந்ததுன்னா வெறும் சாதத்தில், சூடான சாதத்தில் நம்ம இந்த துவையலை போட்டுட்டு லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வேறு எந்த குழம்பும் நமக்கு தேவையில்லை. கருவேப்பிலையில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறனால நம்மளோட ஹார்ட்டுக்கு, ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட கருவேப்பிலை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல இலையும் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடியில் உள்ளதை அதெல்லாம்
நம்ம mix பண்ணோம் அப்படினா எல்லாமே ஈவனா குக்க ஆயிரும் இப்போ எல்லாமே ஈவனா குக்க ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க இல்லனா இலையெல்லாம் நீட்டிட்டு இருக்கும் இப்போ நம்மளோட சுவையான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு இது துவையல்ங்கறனால இது தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே நம்ம சாப்பிடலாம் ஏன்னா ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம் அப்படிங்கறனால தாளிப்பு வந்து ஆப்ஷனல் தான் நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இன்னமேட் போடுற வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க थैंक यू